இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தாமரைப்பூ சர்பத் அந்த சர்பத்தை எப்படி செய்யணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க வெண்தாமரை புஷ்பங்களை இதழ்களை நிழல் நிழலில் உல உலர்த்தி காய வைத்து அவை பச்சையற காய்ந்த பின் புது புது சட்டியை கழுவி துடைத்து அதில் போட்டு ஒரு படி நீர் விட்டு அரைப்படியாக சுண்டை காய்ச்சி இறக்கி ஆற வைத்து ஆறின பின் அந்த இதழ்களை அந்நீரில் நன்றாய் கசக்கி பிழிந்து அழுக்கு படியாத சீலையில் வடித்து ரசம் கண்ட எடைக்கு சரி எடை அதாவது இந்த அந்த வெண்தாமரையை வந்து நல்லா தண்ணியில் அந்த ஒரு படி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்க சொல்கிறாங்க அந்த கொதிக்க வச்ச ரசத்தை எடுத்து பாதி அளவுக்கு பாதிக்கு பாதி காய்ச்ச சொல்கிறாங்க அந்த காய்ச்சி தண்ணியை அந்த தண்ணீரை வடிகட்ட சொல்கிறாங்க அந்த வடிகட்டின தண்ணியில் தான் அவங்க எடை அந்த தண்ணியோடைய எடை எவ்வளோ இருக்கோ அந்த எடை வந்து சீனி சேர்த்துக்கிட சொல்கிறாங்க சரியடை அல்லது முக்கால் எடையாவது சீனி கற்கண்டு பொடி சேர்த்து அடுப்பின் மேல் வைத்து எரிக்க வேண்டும் பிறகு ரெண்டு அறை பலம் பன்னீர் விட்டு சிறிய மர அகப்பையால் அடிக்கடி துளாவி பார்த்து கொண்டு வர சுமாராக தீ எரிந்து ரசம் பிசின் பாகுபதமாக இருக்கும் சமயம் அதை பிசின் பதத்தில் பக்குவமாக இருக்கும் பக்குவமாக இருந்தால் இறக்கி வைத்து ஆறின பின்பு புட்டியில் உபயோகம் செய்து கொள்ளவும் இது வந்து மேக நோய்களை வந்து சரி பண்ணும் அப்படிங்காங்க இது வந்து சிறு குழந்தைகள் பெரிய அதாவது நோய் உள்ள சிறு குழந்தைகளுக்கும் பருவமடைந்த ஆண்களுக்கும் வந்து இது பெரிய மாமரம் இருக்குது இந்த வெயிலுடைய இருந்து இந்த மேக வர வரவிடாமல் இது பாதுகாத்துக்கிட்டு உண்மை நன்றி வணக்கம்